குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ பாட்னி சாப்டர் 3 வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. அந்த லெசனில் நம்ம வந்து அட்வான்சியஸ் ரூட் மாடிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க, அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் ரூட்ஸ், அதில் அட்வான்சியஸ் ரூட் மாடிஃபிகேஷனோட ஸ்டோரேஜ் ரூட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரேஜ்லேயே எத்தனை டைப்ஸ் இருக்குது? டியூபரஸ் ரூட், ஃபாசிகுலேட்டர் ரூட், நாடுலஸ் ரூட், மோனோலிஃபார்ம் ரூட், ஆனுலேட்டட் ரூட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் டியூபரஸ் ரூட் பார்க்குறோம். தீஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்வாலன் வித் எனி டெஃபினைட் ஷேப். இந்த ரூட் ஸ்வாலனாக இருக்கும், கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு ஷேப் எல்லாமே கரெக்டான ஷேப் இருக்காது. டியூபரஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் சிங்லி அண்ட் நாட் இன் கிளஸ்டர்ஸ். சிங்கிளாக தான் இருக்கும், கிளஸ்டர்ஸ் கிளஸ்டர்ஸ்னால் குரூப்பாக இருக்காதுன்றது சொல்கிறான். எக்ஸாம்பிள் இப்போமியா பட்டாட்டஸா, இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வாங்க இந்த டியூபரஸ் ரூட்டை. நெக்ஸ்ட்டு ஃபாசிகுலேட்டர் ரூட், தீஸ் ரூட்ஸ் ஆர் கிளஸ்டர் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். பேஸில் வந்து எப்படின்னா அது இந்த ரூட் வந்து கிளஸ்டராக இருக்கும், குரூப்பாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபாசிகுலேட்டர் ரூட் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டக்லியா, அஸ்பாரகஸ், ரூலியா, இதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாடுலஸ் ரூட்ஸ், இன் திஸ் டைப் ஆஃப் ரூட்ஸ் ஸ்வெல்லிங் அக்கர்ஸ் ஒன்லி நியர் த டிப்ஸ். டிப் ஆஃப் ரூட்டில் மட்டும், டிப்ஸில் மட்டும் அந்த ரூட் வந்து ஸ்வில்லிங்காக இருந்தால் அதை நாடுலஸ் ரூட்டுன்றாங்க. எக்ஸாம்பிள் மராண்டா, ஆரோ ரூட், கர்க்குமா அமாடா, மேங்கோ ஜிஞ்சர், கர்க்குமா லாங்கா, டர்மரிக், இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க நாடுலஸ் ரூட்டை. அதுக்கப்புறம் மொனோலிஃபார்ம் ஆர் பீடட் ரூட், தீஸ் ரூட்ஸ் ஸ்வெல் அட் ஃப்ரீக்வெண்ட் லெவல்ஸ் கிவிங் தம் அ பெட்டட் அப்பியரன்ஸ். கொஞ்சம் எப்படின்னா அந்த ரூட் வந்து கேப் விட்டு விட்டு அந்த இது வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் மோனோலிஃபார்ம் ஆர் பீடட் ரூட்டுன்னுறாங்க. எக்ஸாம்பிள் வைட்டிஸ், போட்டுலாக்கா, மெமோராண்டிகா, இந்தியன் ஸ்பினாச், இதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆனுலேட்டர் ரூட், தீஸ் ரூட்ஸ் ஆர் அ சீரியஸ் ஆஃப் ரிங் லைக் ஸ்வில்லிங் ஆன் த சர்ஃபேஸ் அட் த ரெகுலர் இன்டர்வல்ஸாக. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரூட்ஸ் வந்து ரிங் லைக் மாதிரி இருக்கும், ஸ்வில்லிங் வந்து எப்படின்னா ரிங் லைக் இந்த சர்ஃபேஸில் இருக்கும், அந்த மாதிரி ரூட்ஸாக ஆனுலேட்டட் ரூட்டுன்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்பிகாக், சைக்கோட்ரியா, இதுதான் இதுக்குரிய எக்ஸாம்பிள் அனுலேட்டர் ரூட்டை. இதுதான் ஸ்டோரேஜ் ரூட்ஸில் டியூபரஸ் ரூட், ஃபாசிகுலேட்டர் ரூட், நாடுலஸ் ரூட்ஸ், மொனோலிஃபார்மா பீடட் ரூட்ஸ், அனுலேட்டர் ரூட்ஸ், ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் எத்தனை டைப்ஸ்னால் ப்ராப் ரூட், ஸ்டில்ட் ரூட், கிளைம்பிங் ரூட், பட்ரஸ் ரூட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் ப்ராப் ரூட்னா பில்லர் ரூட்டாக. தீஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிக்கலி டவுன்வர்ட் ஃப்ரம் த லேட்ரல் பிரான்ச்சஸ் இன்டு த சாயில். இந்த ரூட்ஸ் எப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கும், ஓகேவா, வெர்டிக்கலாக அந்த ரூட்ஸ் இருக்கும் ஃப்ரம் லேட்ரல் பிரான்ச்சஸ், பிரான்ச்சஸ்லேருந்து அரைஸ் ஆகிருக்கும், அந்த மாதிரி ரூட்ஸை ப்ராப் ரூட்டாக பில்லர் ரூட், பில்லர் மாதிரி இருக்கும்ன்றதை சொல்கிறோம். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபிகர்ஸ், பெங்காலினன்சஸ், பானியன் ட்ரீ அண்ட் இந்தியன் ரப்பர், ஆலமரத்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஸ்டில்ட் ஆர் பிரேஸ் ரூட், தீஸ் ஆர் திக் ரூட்ஸ் க்ரோயிங் ஆப்ளிக்லி ஃப்ரம் த பேசல் நோட் ஆஃப் த மெயின் ஸ்டெம். மெயின் ஸ்டெம்மில் உள்ள பேசல் நோட்ஸ்லேருந்து அந்த ரூட் வந்தால் அதை ஸ்டில்ட் ரூட்ன்றாங்க. அந்த ரூட் எப்படி இருக்குமோ திக்காக இருக்கும். தே ப்ரொவைட் த மெக்கானிக்கல் சப்போர்ட், இது சப்போர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் சக்காரம், அஃபிஸ்னாரம், ஜிமேஸ் அண்ட் பாண்டனாஸ், ரைசோபோரா. கண்டிப்பாக இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எக்ஸாம்பிள் எழுதாமல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து எழுதாதீங்க, அப்புறம் உங்களுக்கு மார்க் போயிடும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து கிளைம்பிங், கிளாஸ்பிங் ஆர் கிளிங்கிங் ரூட்ஸ், தீஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த நோட் ஆஃப் த ஸ்டம் விச் அட்டாச் தம்செல்ஸ் டு த சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் இன் கிளைம்பிங். இந்த ரூட் எதுலேருந்து அரைஸ் ஆகுதுன்னா ஸ்டெம்மோட நோட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. அது எதுக்குன்னா சப்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் படர்ந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. டு என்ஷுர் த ஃபுட் ஹோல்ட் ஆன் த சப்போர்ட், தே சிக்ரீட் த ஸ்டிக்கி ஜூஸ் ஒன் ட்ரை அப் இன் இயர் அட்டாச்சிங் த ரூட்ஸ் டு த சப்போர்ட். அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபுட் ஹோல்டு அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இதுலேருந்து அது வந்து ஸ்டிக்கி ஜூஸ் மாதிரி செக்ரீட் பண்ணும், அது வந்து ஏரோட பட்டோன்னா அது ட்ரை ஆயிரும். அது என்னென்னா ஸ்ட்ராங்காக வந்து ரூட்ஸ் வந்து அட்டாச் ஆயிரும், எதுக்கான்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எபிப்ரீம்னம், பினாட்டம், பைப்பர் பட்டல், ஃபிகஸ், புமிலா, இது வந்து கிளிம்பிங் ஆர் கிளாஸ்பிங் ரூட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்ரஸ் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். இன் சர்டைன் ட்ரீஸ் ப்ராட் பிளாங்க் லைக் அவுட் க்ரோஸ் டெவலப் டுவர்ட்ஸ் அ பேஸ் ஆல் அரவுண்ட் த ட்ரங்க். ட்ரங்க் மெயின் ஸ்டெம்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து எப்படின்னா ப்ராடாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அவுட் க்ரோத்
டெவலப்பிங் வந்துனா அவுட் சைடு இருக்குன்றதை சொல்கிறாங்க. தே க்ரோ ஆப்ளிக்லி டவுன்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ் நோக்கி போக அண்ட் கிவ் சப்போர்ட் டு த ஹியூஜ் ட்ரங்க் ஆஃப் ட்ரீஸா. அந்த ஸ்டெம் வந்து எப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் அடாப்டேஷன் ஃபார் டால் ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸா. எக்ஸாம்பிள் சில்க் காட்டன் ட்ரீ, ஒயிட் காட்டன் ட்ரீ, டெர்மினாலியா அர்ஜுனா, டெலோனிக்ஸ், ஹெஜியா, பெட்ரோ, டெரிகோட்டா, அலாட்டா. இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இதான் இருந்தது பட்ரஸ் ரூட்டா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போமியா பட்டாட்டஸ் இந்த ரூட்டு சொல்கிறாங்க, இப்போமியா பட்டாட்டஸ். நெக்ஸ்ட் வந்து டலியா, மராண்டா, சைக்கோட்டோரியா. இந்த ரூட் மாடிஃபிகேஷன் ஸ்டோரேஜுக்கு சொல்கிறாங்க, ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போமியா பட்டாட்டஸ்னால் என்ன சொன்னாங்க, அந்த ரூட் வந்து ஸ்வாலனாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு ஷேப்புமே இருக்காதுன்னு சொன்னாங்க, அதுதான் இருந்தது. நெக்ஸ்ட்டு டாலியா வந்து கிளஸ்டராக இருக்கும் பேஸ் ஆஃப் ஸ்டெம்ஸில், பேஸில் வந்து அந்த ரூட் எப்படி இருக்குன்னா கிளஸ்டராக இருக்கும், குரூப்பிங்காக இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மராட்டா வந்து என்னென்னா அந்த டிப்பில் வந்து தான் டிப்பில் தான் அந்த ரூட்ஸோட ஸ்வெல்லிங்காக இருக்குன்றதை சொல்கிறாங்க, அதான் இந்த மராண்டா. நெக்ஸ்ட்டு சைக்கோட்டோரியா வந்து என்னென்னா அந்த ரூட்ஸ் வந்து எப்படின்னா ரிங் லைக் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. இஸ் ரூட் அந்த சர்ஃபேஸில் விட்டு விட்டு அரேஞ்ச் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க, அந்தந்த இதுதான் சைக்கோட்டோரியா எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை பார்க்கும் ஃபிகஸ் தருது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபிகஸ் பெகாலானேசஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, இந்த ரூட்ஸ் வந்து லேட்ரலாக டவுன்வர்ட்ஸ் நோக்கி அது வந்து வளர்ந்துருக்கிறத இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஸ்டில்ட் ரூட், அதில் வந்து என்னென்னா நோட்ஸ் பேசல் நோட்லேருந்து ரூட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ மெயின் ஸ்டெம் பாருங்கள், மெயின் ஸ்டெம்லேருந்து அந்த வந்து ரூட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறத இதை வந்து ஸ்டில்ட் ரூட் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சக்காரம், ஆஃபீஸ் நரியம். நெக்ஸ்ட்டு கிளைம்பிங் ரூட், கிளைம்பிங் படர்ந்து கொடி கொடி செடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி படர்ந்து வருது. இது எதுக்குனா கிளைம்பிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட்டாகவும் இருக்குது. இது வந்து எங்கேருந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னா நோட்ஸ்லேருந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, இந்த ரூட் வந்து நோட்ஸ்லேருந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, இதை தான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்ரஸ் ரூட்ஸ். இந்த ட்ரங்க் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்காண்டி இந்த ரூட்ஸ் வந்து பேஸ்லேருந்து டெவலப் ஆகிருக்கு, அவுட் க்ரோத்தாக டெவலப் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து பட்ரஸ் ரூட்ஸ் பாம்பேக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வைட்டல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து எபிஃபைட்டிக் ஆர் வெலமேன் ரூட்டா. சம் எபிஃபைட்டிக் ஆர் கீட்ஸா டெவலப் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஏரியல் ரூட்ஸ் விச் ஹேங் ஃப்ரீலி இன் த ஏர். எபிஃபைட்டிக் ரூட்ஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து என்னென்னா அதர் பிளான்ஸ்லேருந்து வாட்டரையோ நியூட்ரியன்ஸோ அதை மாதிரி அப்சர்வ் பண்ணுறது தான் எபிஃபைட்டிக் ஆர் வெலமேன் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சம் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் டெவலப் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஏரியல் ரூட்ஸ் டெவலப் ஆகுது விச் ஹேங் ஃப்ரீலி இன் த ஏர். அந்த அங்கே ஏர்லேருந்து என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணும். அப்போ தீஸ் ரூட்ஸ் டெவலப் அ ஸ்பாஞ்சி டிஷ்யூ, ஸ்பாஞ்சி டிஷ்யூ மாதிரி இருக்கிறதா வெள்ளமன் சொல்கிறாங்க. இந்த ரூட்ஸில் ஸ்பாஞ்சி டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் த சரௌண்டிங் எஸ். ஏர்லேருந்து என்ன பண்ணுதுன்னா ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த வெள்ளமன் மூலயமா. இந்த மாதிரி இதாக தான் எபிஃபைட்டிக்கார் வெள்ளமன் ரூட். இது என்ன பண்ணால் எபிஃபைட்டிக்னா அதர் பிளான்ட்லேருந்து அட்டாச்சு ஆகி அதுலேருந்து என்ன பண்ணால் பக்கத்தில் உள்ள பிளான்ஸ்லேருந்து இல்லை வேறு பிளான்ஸ்லேருந்து அந்த இது வந்து ரூட்ஸ் போய் ஸ்ப்ரெட் ஆகி அங்கே போய் என்ன பண்ணுன்னா சில இதில் வந்து என்னென்னா ஏரியல் ரூட்ஸ் இருக்கிறனால பக்கத்துலேருந்து பக்கத்தில் உள்ள பிளான்ஸ்லேருந்து நியூட்ரியன்ஸையோ மினரல்ஸையோ வாட்டரையோ இதை அப்சர்வ் பண்ணிக்கும்ன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வேண்டா, டென்ட்ரோபியம், ஏரிட்ஸா. நெக்ஸ்ட்டு ஃபோலியர் ரூட்ஸ். ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த வெயின்ஸ் ஆர் லாமினா ஆஃப் த லீவ்ஸா. வெயின்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகலாம் ரூட்ஸ் டெவலப் ஆகும், இல்லைனா லாமினா. லாமினானா ஃபுல் லீவ்ஸை சொல்கிறது. அந்த இதுலேருந்து என்னன்னா லாமினா ஆஃப் த லீவ்ஸ்லேருந்து ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இப்போ இதுதான் இப்போ லீவ்ஸாக இருக்குது, ஓகேவா. இதுதான் வந்து இப்போ லீவ்ஸாக இந்த இடத்துல வந்து லாமினான்னு சொல்லுவோம். இதுலேருந்து வெயின்ஸ்லேருந்து என்ன பண்ணால் ரூட்ஸ் அரேஞ்ச் ஆகி இதுலேருந்து லாமினா மூலயமாகவும் சரி இல்லை வெயின்ஸ்லேருந்து என்னென்னா ஒரு ரூட் அரேஞ்ச் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுறதா ஃபோலியர் ரூட்ன்றதை சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிரையோஃபைலம், பெகோனியா, ஜாமியோ குல்கர்ஸா.
நெக்ஸ்ட்டு வந்து சக்கிங் ஆர் அஸ்டோரியல் ரூட்ஸ். தீஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பாராசைட்டிக் பிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாராசைட் டெவலப் ஃப்ரம் த அட்வான்ஷியஸ் ரூட் ஃப்ரம் ஸ்டம் டு பெனிட்ரேட் இன் டு த டிஷ்யூ அண்ட் ஹோஸ்ட் பிளான்ஸ் அண்ட் சக் நியூட்ரியன்ஸா. என்னென்னா பாராசைட் வந்து அட்வான்ஷியஸ் ரூட்லேருந்து டெவலப் ஆகும். எதுலன்னா ஃப்ரம் ஸ்டெம்லேருந்து அட்வான்ஷியஸ் ரூட் டெவலப் ஆகுது. அது என்ன பண்ணுதுன்னா ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து நியூட்ரியன்ஸை ஷக் பண்ணிக்கோன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கஸ்கட்டா, கசித்தா, ஓரபேங்கே, அதுக்கப்புறம் விஸ்கம், டென்ட்ரோ, தோ. ஓகேவா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க சக்கிங்கா ஆஸ்ட்ரோயல் ரூட்ஸாக. நெக்ஸ்ட் ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர் அசிமுலேட்ரி ரூட்ஸ். ரூட்ஸ் ஆஃப் சம் கிளைம்பிங் ஆர் எபிஃபைட்டிக் பிளான்ஸ் டெவலப் குளோரோஃபில் அண்ட் டேர்ன் க்ரீன் விச் இஸ் ஹெல்ப் இன் ஃபோட்டோ சிந்தசிஸ். சில ரூட்ஸ் என்ன பண்ணுதுனா சில ரூட்ஸ் எபிஃபைட்டிக் பிளான்ஸாக இருந்தால் அதுலேருந்து குளோரோஃபில் இருந்து அதுலேருந்து என்ன பண்ணால் அது க்ரீன் கலராக மாற்றிடுது. அப்போ ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ சிந்தட்டிக் ரூட்ஸ், ஃபோட்டோ சிந்தட்டிக் ரூட்ஸ்னாலே மெயினாக குளோரோஃபில் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ சிந்தட்டிக் ரூட்ஸ்னு சொல்கிறோம். அதை இங்கே சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டைனோஸ்போரா, ட்ராபானாட்டன்ஸ், டீனியோ ஃபைலம். இது வரைக்கும் பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸில். அட்வான்ஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனில் நம்ம பார்த்தது ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ரூட்ஸ் பார்த்தோம். அந்த ஸ்டோரேஜில் டியூபரஸ், ஃபாசிகுலேட்டட், நாடுலஸ், மொனோலிஃபார்ம், அனுலேட்டட் ரூட் டைப்ஸு. ஸ்டோரேஜில் மெக்கானிக்கலில் ப்ராப் ரூட், ஸ்டில்ட் ரூட், கிளைம்பிங், பட்ரஸ் ரூட்ஸ். வைட்டல் ஃபங்க்ஷனில் எபிஃபைட்டிக் ஆர் வெலமன் ரூட், ஃபாலியர் ரூட், சக்கிங் ஆர் ஆஸ்டோரியல் ரூட், ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர் அசிமுலேட்டி ரூட்ஸா. இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.